ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. கடவுளாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு ஆவியில் பிறந்தவர்கள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை யோவான் 3:6. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நாம் மனிதர்கள் மூலமாக பிறந்தபடியினால் மனித இயல்புகளை உடையவர்களாயிருக்கின்றோம். தூய ஆவியினால் பிறந்தவர்கள் தூய ஆவியின் இயல்பை பெற்றிருப்பார்கள். மனித இயல்பு மனித ஆசைக்கு ஏற்ப நம்மை நடத்துகிறபடியினால் அதன் முடிவு அழிவாயிருக்கின்றது. அழிவில்லாத கடவுளின் அரசை அடைவதற்கு மனித இயல்பிலிருந்து நம் கடவுளின் இயல்பிற்கு மாறுவதற்காக மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். எனக்கண்பானவர்களே, மனித இயல்பு மாறி கடவுளை காண நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய திரு இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படும் போது தூய ஆவியானவர் நம் உள்ளத்திலே வந்து நம்மை புதுப்பிப்பார். நீங்கள் மறுபடியும் ஆவியில் பிறந்தால் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உரிமையை பெற்றுக்கொள்வீர்கள். இரட்சிப்பின் தூய ஆவியானவர் தூய ஆவியானவராகிய கடவுள் இரட்சிப்புக்குள் வழிநடத்துகின்றார். தீத்து 3:5 இப்படி சொல்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதி தாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே தூய ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்கிறோம். தந்தையாய கடவுள் நம்மீது வைத்த அன்பினால் நாம் இரட்சிக்கப்பட்டு விண்ணுலக வாழ்வை பெறுவதற்காக தூய ஆவியானவர் மூலமாக நமக்கு புதிய பிறப்பை கொடுக்கின்றார். நாம் கடவுளை அறியாத காலங்களிலே நெறி தவறி நடந்தபோது, சிற்றின்பங்களுக்கு அடிமையாக இருந்தபோது, தீமை செய்து சகோதர அன்பை விட்டுவிட்ட போது கடவுள் நம்மீது அன்பு கூர்ந்து தம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர் மூலமாக வெளிப்பட்ட மனித நேயத்தின் மூலமாக நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கன்பானவர்களே, நாம் பாவியாய் இருக்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக பிறந்தார். தூய ஆவியானவர் உங்களை இரட்சிப்புக்குள் நடத்தி பழைய மனித இயல்பை களைந்து போட்டு புதிய ஆவியின் பிள்ளைகளாக உங்களை வழிநடத்துவார். கடவுளை விட்டு நீங்கள் தூரமாயிருந்தால் உங்களை மனம் திரும்ப செய்து நீதியின் பாதையில் நடத்தி செல்வார். தூய ஆவியானவர் அருளும் மறுபிறப்புக்காக உங்களை ஒப்புக்கொடுங்கள். Romans 8:1-2 இப்படி சொல்கிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே. கடவுளுடைய அருளும் இரக்கமும் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் மனித இயல்புக்கு உட்படாமல் ஆவியானவருடைய தூய இயல்பிலே நடத்தப்படுவீர்கள். தூய ஆவியானவர் உங்கள் இல்லத்திலே வாழவில்லை என்றால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக நிலைத்திருக்க முடியாது. உடலும் உள்ளமும் கொடுக்கின்ற இச்சையிலே மயங்கி பாவ வழியிலே சென்று தீமையிலே மாட்டிக்கொள்ளாமல் கடவுளிடத்திலே திரும்ப வந்து அவருடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்டு வரும் தண்டனைக்கு தப்பித்துக்கொள்ள உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய மறு வருகையிலே நீங்கள் தீமைக்கு நியாயம் தீர்க்கப்படாமல் உங்கள் நடத்தையிலே நன்மையை பின்பற்றி கடவுள் அருளும் விண்ணுலக வாழ்வை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். தூய ஆவியானவரிடத்திலே உங்களை முழுவதுமாக நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்போது அவர் உங்கள் கைகளை பிடித்து கொண்டு கடவுள் எதிர்பார்க்கின்ற வழியிலே நடத்தி சென்று தீமையிலிருந்தும் தீமையினால் வருகின்ற தண்டனையிலிருந்தும் உங்களை பாதுகாப்பார். பரிசு தரும் தூய ஆவியானவர் இவ்வுலக வாழ்வுக்கும் விண்ணுல வாழ்வுக்கும் ஏற்ற பரிசுகளை தூய ஆவியானவர் நமக்கு அருளுகின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 இப்படி சொல்கிறது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கடவுளுடைய அரசில் பங்கு பெற தண்ணீரினாலும்
ஆவியினாலும் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். திருமுழுக்கு என்பது கடவுளோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்கும் கடவுளுடைய திருவார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் மற்றும் பொது வெளியிலே மற்றவர்கள் முன்பாக நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வதற்கும் அடையாளமாக இருக்கின்றது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரிலே திருமுழுக்கு பெறுவது அவசியம் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்கின்றது. அப்படி செய்வதால் தூய ஆவியானவர் அருளும் பரிசுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது நாம் இருக்கும் இடங்களிலும் செல்லும் இடங்களிலும் கடவுளுக்கு அசைக்க முடியாத சாட்சியாக இருப்போம். எனக்கன்பானவர்களே, ஆண்டவருடைய நற்செய்தியை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பெயரிலே திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது தூய ஆவியானவர் அருளும் அனைத்து நலன்களும் உங்களுக்கு பரிசாக வழங்கப்படும். தூய ஆவியானவர் உங்களை தேற்றி ஆறுதல் படுத்தி அன்பு செய்து எப்போதும் உங்களோடு கூட இருப்பார். 1 கொரிந்தியர் 12:10 இப்படி சொல்கிறது, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. தூய ஆவியானவரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிடத்திலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியானவர் தம் விருப்பத்தின்படியே ஒவ்வொருவருக்கும் பரிசை பகிர்ந்தளிக்கின்றார். ஞானம் நிறைந்த சொல் வளத்தையும், அறிவு நிறைந்த சொல் வளத்தையும், நம்பிக்கையையும், நோய்களை தீர்க்கும் ஆற்றலும், பலமையான செயல்களை செய்யும் ஆற்றலும், தீர்க்க தரிசனம் சொல்லுதலும், ஆவிக்குரியவைகளை பகுத்தறிதலும், பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பரவச பேச்சுக்கு விளக்கம் கொடுக்கும் ஆற்றலும் பரிசாக பிரித்து கொடுக்கின்றார். எனக்கன்பானவர்களே, ஆவியானவர் அருளும் பரிசுகளை பெற்றுக்கொள்ள கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். ஆவியானவருடைய பரிசை பெற்றுக்கொள்ள ஆவியின் கனியை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே செயல்படுத்துங்கள். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு மற்றும் தன்னடக்கம் போன்ற செயல்பாடுகளை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தூய ஆவியானவர் அருளும் பரிசுகளை பெற்றுக்கொள்வீர்கள். வழங்கப்பட்ட தூய ஆவியானவர், நான் சென்ற பின்பு உங்களுக்கு தேற்றரவாளனாகிய தூய ஆவியானவரை அனுப்பி வைப்பேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 3:14-15 இப்படி சொல்கிறது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நிக்கோதேமு என்ற யூத அதிகாரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது எப்பொழுது இந்த தூய ஆவி கிடைக்கும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டார். அப்பொழுது ஆண்டவர், மோசே என்ற தலைவர் காலத்திலே கடவுளுக்கு விரோதமாக மக்கள் செய்த பாவத்தினால் பாம்பு கடிபட்டு வேதனையுற்றார்கள், மரித்தார்கள். அப்போது யாரெல்லாம் மோசேயினால் உயர்த்தப்பட்ட பாம்பு உருவத்தை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் நஞ்சு நீங்கி உயிர் பெற்றார்கள், சுகம் பெற்றார்கள். அதுபோலவே மனிதனாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும், மக்களுடைய பாவங்களை ஏற்று அவர் சுமந்து தீர்க்க வேண்டும். அவருக்கு பின்பு இந்த தூய ஆவியானவர் அருள்படுவார் என்று ஆண்டவர் விளக்கம் கொடுத்தார். தூய ஆவியானவர் தந்தையாய கடவுளிடத்திலிருந்தும் அவருடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் புறப்பட்டு வருகின்றார். எனக்கன்பானவர்களே, தூய ஆவியானவர் நமக்காக இந்த உலகத்திலே அருளப்பட்டிருக்கின்றார். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவரை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு நம் உள்ளத்தை அவரால் நிரப்பும் பொழுது விண்ணுலக வாழ்வு நமக்கு பரிசாக கிடைக்கும். அவருடைய வழிகாட்டுதலின்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2:2 இப்படி சொல்கிறது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. கடவுளுடைய அருளை பெறுவதற்காக நீங்கள் எருசலேமிலே காத்து கொண்டிருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். சீடர்களும் மற்றவர்களும் 120 பேர் வீட்டின் மேல்மாடியிலே தங்கியிருந்த பொழுது பெந்தகோஸ்தே என்ற நாளிலே பலத்த காற்று வீசிற்று. அந்த வீடு முழுவதையும் அது நிரப்பிற்று. நெருப்பு போல பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அனைவரும் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். தூய ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டார். கடவுளுடைய திருவார்த்தைகளை படிக்கும்போது கடவுளிடத்திலே
வேண்டுதல் செய்யும் போது தாகமுள்ள ஆத்மாவை தூய ஆவியானவரால் கடவுள் நிரப்புகின்றார். எனக்கு அன்பானவர்களே, தூய ஆவியானவர் நம்மோடு இல்லாமல் இருந்தால் கடவுளோடு நமக்கு உறவு இல்லை. நம்மை கடவுளுக்குள் எப்போதும் காத்துக்கொள்பவர் தூய ஆவியானவரே. நீங்கள் தூய ஆவியானவரால் புதிதாக பிறக்கும்படி அவரால் நிரப்பப்படுங்கள். தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை காண்பீர்கள். நீங்கள் கடவுளோடு இணைக்கப்பட்டிருப்பீர்கள். ஆவியை அருளுமே சுவாமி என காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே, ஆவியை அருளுமே சுவாமி என காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. பாவிக்கு ஆவியின் கனி எனும் ஸ்நேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம், பாவிக்கு ஆவியின் கனி எனும் ஸ்நேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம், தேவ சமாதானம் நற்குணம் தயவு, தேவ சமாதானம் நற்குணம் தயவு, திட விசுவாசம் சிறிதெனும் இல்லை, ஆவியை அருளுமே சுவாமி என காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. தீபத்து கண்ணையை சீக்கிரம் ஓட்டும் திரியவியாமலே தீந்தியே ஏற்றும், தீபத்து கண்ணையை சீக்கிரம் ஓட்டும் திரியவியாமலே தீந்தியே ஏற்றும், பாவ சூசங்கள் விளக்கிய மாற்றும், பாவ சூசங்கள் விளக்கிய மாற்றும், பரிசுத்த வரம் தந்தன் குறைகளை தீரும், ஆவியை அருளுமே சுவாமி என தாயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, உம்முடைய திருக்குமாரன் இந்த உலகத்திற்கு வந்ததின் நிமித்தம் நாங்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். அதற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் ஆவியானவரால் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை காண வேண்டும், மறுமலர்ச்சியை காண வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தூய ஆவியானவர் மூலமாக மறுபிறப்பின் அனுபவத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, என்னை நிரப்பும் என்று இயங்குகின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய அருளினால் தூய ஆவியானவரால் நிரப்பியருளும். வழி தவறி போகின்ற பிள்ளைகளுக்கு, தீய வழியிலே நடக்கின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய தூய திருவார்த்தையின் மூலமாக அறிவுரைகளை தந்து அப்படிப்பட்ட பிள்ளைகள் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை கண்டு கொள்ள அருள் புரியும். வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று போராடுகின்ற பிள்ளைகளுக்கு, வெற்றி வேண்டும் என்று விரும்புகின்ற பிள்ளைகளுக்கு, இருள் நீங்கி வெளிச்சம் வர வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய வழியை காட்டி ஆதரவு கொடுத்துருளும். யாரெல்லாம் தங்கள் தேவைகளுக்காக இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மனமிறங்கி அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்தருளும். எல்லாம் பல உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் பணிந்த தயவாய் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் தந்தையாக கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் தரும் பரிசுகளையும் விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தூய ஆவியானவரால் மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுளாக இயேசு கிறிஸ்துவரில் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.